ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு அல்வா ரெசிபி வந்து பார்க்க போகிறோம். அது கோதுமை மாவு வச்சு ரொம்ப ஹெல்த்தியான முறையில் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கடையில் வாங்குற அதே டேஸ்ட்டோட நெய் ததும்ப ததும்ப அவ்வளோ மணமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செய்கிறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி. 10 நிமிஷத்தில் சட்டுன்னு செய்து முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் 1/4 கப் அளவுக்கு நெய் சேர்த்து சூடு பண்ணி வச்சுக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவை சேர்த்து நல்லா வறுத்துக்கிறலாம். 2 நிமிஷம் வறுத்தா போதும். பாருங்கள், இந்த மாதிரி லிக்யூடு ஃபார்மில் வந்து வந்துடும் நம்மளுக்கு. இப்போவே வந்து பார்த்திங்கன்னா நல்ல மணம் வர ஆரம்பிச்சிடும். இந்த சமயத்தில் சூடான சீனி தண்ணி ஊற்றி கிளற போகிறோம். சீனி தண்ணி எப்படி செய்கிறதுனா, 1 கப் அளவுக்கு சீனி எடுத்துக்கோங்க, 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சீனி கரையிற வரைக்கும் அடுப்பில் வச்சு ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. சூடாக இருக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஊற்றி கிளறணும். பாருங்கள், உங்களுக்கே வந்து தெரியும் எவ்வளோ வந்து கொதிக்க கொதிக்க இருக்குது அந்த சீனி தண்ணி. அந்த மாதிரி இருந்தால் தான் இந்த கோதுமை வந்து சட்டுன்னு வெந்து வரும். ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கும், டேஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். கடைங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெத்தடை தான் யூஸ் பண்ணுறாங்க. சீனி தண்ணியை வந்து சூடோடு இந்த மாதிரி ஊற்றி கிளறும்போது நல்ல ஒரு கிறிஸ்டல் மாதிரி தெரியும், டேஸ்ட்டும் வந்து ரொம்பவே அருமையாக இருக்கும். இப்போ பாருங்கள், உங்களுக்கே தெரியும் அல்வா வந்து எவ்வளோ ஒட்டாமல் வருதுன்னு சொல்லிட்டு. இதனுடைய ரேஷியோ வந்து நான் சொல்லிடுறேன். 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு, 1 கப் அளவுக்கு சீனி, 1 கப் அளவுக்கு நெய். இதுதான் வந்து ரேஷியோ. சீனி தண்ணி செய்கிறதுக்கு மட்டும் 1 கப் சுகரை சேர்த்துட்டு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க, அவ்வளோதான். ஏற்கனவே 1/4 கப் அளவுக்கு நெய் சேர்த்துருந்தோம். இப்போ மீதம் இருக்க 1/4 கப் அளவுக்கு நெய்யை வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் அந்த மாதிரி நீங்கள் கலந்துட்டு இருந்தீங்கனாலே வந்து பார்த்திங்கன்னா அந்த நெய்யெல்லாம் வந்து அப்படியே விட்டு வர ஆரம்பிக்கும், வெளியில் விட்டு வர ஆரம்பிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், 2 நிமிஷம் நல்லா கிளறிட்டே இருந்தேன். எவ்வளோ வந்து நெய்யை வெளியில் விட்டுருக்கு பாருங்கள். இந்த சமயத்தில் நம்ம வெளியில் எடுத்துடலாம். பார்க்குறதுக்கே சாப்பிடணும் போல் தோணுதில்ல, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது வந்து முழுமையாக ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம வேறு ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். இதில் நீங்கள் சுகருக்கு பதிலாக வெல்லம் கூட சேர்த்துக்கிறலாம், உங்களுக்கு வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் கண்டிப்பாக இந்த அல்வாவை ட்ரை பண்ணி பாருங்கள். இது மேக்ஸிமம் 5 நிமிஷம் இல்லைன்னா 10 நிமிஷத்துக்குள்ளே நம்ம வந்து தயார் பண்ணிடலாம். அவ்வளோ ஈஸியான ரெசிபி, ரொம்ப டேஸ்ட்டான ரெசிபியும் கூட. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்லையும் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய் பாய்.